ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலிருந்து. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவீங்க, இல்லை தெரியும்னு சொன்னால் எந்த வயசுலேருந்து அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட வயசை சொல்லி அதுக்கப்புறம் தான் நீச்சல் எனக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. நான் இதுக்கெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு நீச்சல் தெரியும், தெரியாதுன்னு சொல்கிறவரும் சரி, நீச்சல் தெரியும்னு சொல்கிறவரும் சரி, நீங்கள் நினச்சதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். இப்போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இடுப்பு வரைக்கும் தண்ணிக்குள்ளார அந்த லேடியை உட்கார வச்சாச்சு. இந்த பிரசவம் அந்த டப்புக்குள்ளாரையே நடக்குது. இப்போ இந்த பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தை வெளியில் வந்துருச்சு. இந்த தண்ணிக்குள்ளார இந்த குழந்தை நீந்துமா அப்படின்னு கேட்டால் நீந்தும்ன்றது தான் உண்மை, கரெக்டாக? இப்போ என் கேள்வி திரும்ப நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும்னு இப்போ பதில் வருது, ஆனால் எப்போலேருந்து அப்படிங்கிற கேள்வி. இப்போ கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்குறேன், பிறந்த பிறகு தான் உங்களுக்கு நீச்சல் தெரியுமா, இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? அப்படின்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வயிற்றில் நம்ம நீந்திக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஏன் நமக்கு வந்து இது குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு நீச்சல் தெரியும்னோ எனக்கு தெரியாதுன்றோ நினப்பு இருக்குதுன்னா, எனக்கு தெரியும் என்னென்ன தெரியும்னே எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய எனக்கு என்ன தெரியாதுன்றதே, எனக்கு என்ன தெரியுன்றதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற உண்மையை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் தேவைப்படுது. அப்போ என்னுடைய திறன் என்ன அப்படிங்கிறது, நான் பிறக்கும்போதே என்னுடன் படைக்கப்பட்டது, அப்போது என்ன தயாரித்தவர், அவர் எனக்கு வழிகாட்டிய கொடுக்கப்பட்ட ஜோதிடம் படித்தேன்னா எனக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் ஜோதிடமே படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் எனக்கு ஜோதிடம் வருமானு ஒரு கேள்வி வருது. நிறைய பேருடைய கேள்வி எனக்கு ஜோதிடம் வருமா அப்படின்ற கேள்வி. அதுக்கு தான் பதில் சொல்கிறோம், உங்களுக்கு ஜோதிடம் ஏற்கனவே தெரியுன்ற, நான் பிறக்கும்போதே நீங்கள் ஜோதிடத்தோடு தான் பிறந்தீங்க, ஆனால் உங்களுக்கு ஜோதிடம் தெரியாதுன்ற நினைப்பில் அதை நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க. இந்த வகுப்பு வாங்க, 30 நாளில் உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சிடும். இப்போ பிறக்கும்போதே உங்களுக்கு நீச்சல் தெரியும்னு சொன்னபோது எனக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லி போய் நீங்கள் தண்ணியில் குதிச்சிட முடியாது, கரெக்டாக? அந்த மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் தெரியும்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே இருந்துட முடியாது. உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படிங்கிற அந்த பழக்கம் கொண்டு வர்றதுக்கான வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு முழுக்க முழுக்க ஜோதிடத்தை நீங்கள் பழக்க ரீதியாக பார்க்க போகிறீங்க, அறிவு ரீதியாக இல்லை. வாங்க ஏஎல்பி ஜோதிடம் படிக்கலாம். நன்றி.